ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி திண்டுக்கல்லில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட் பால் பன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் வந்து மோஸ்ட்டாக மைதா மாவு வச்சு பண்ணுவாங்க, ஆனால் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் தயிர் சேர்த்திக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். அடுத்து இது கூட வாசத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம புளிக்க வைக்க போகிறோம், அதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவு எப்படின்னா இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்து தண்ணி சேர்க்குறத காட்டில், அது நம்ம சேர்க்குற தயிரை பொறுத்து இருக்குது. சில தயிர் வந்து கெட்டியாக இருக்கும், சில தண்ணி விட்டுருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சிரப்புக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு வந்து கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து குலாப் ஜாமுனுக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு பிசுபிசுன்னு இருக்குல்ல, அந்த பதம் இருந்தால் போதும். வாசத்துக்காக 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க மாவை எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு மாவு லைட்டாக பொது பொதுன்னு இருக்கும், இதுதான் கரெக்டான பதம். இப்போ எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா சென்டரில் வேகாது. உங்களுக்கு பால் பன் ஜாங்கிரி மாதிரி நல்லா சுகர் சிரப்பில் வந்து கோட்டாக இருக்கணும்னா, நீங்கள் எப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் சிரப் வைங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்வீட் வேணாம்னா சுகர் சிரப்பு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக டிப் பண்ணி உடனே எடுத்து வச்சுருங்க, சோக் பண்ண வேணாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து பந்து பந்தாக வந்திருக்கு. இப்போ எடுத்துட்டு நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டிப் பண்ணுங்கள். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுக்கு நான் பால் பன் ரெடி பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் கோட் பண்ணியிருந்தேன். எனக்கு பாகு மிச்சமே அகல கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான பால் பன் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.